நாம் வானத்தை உற்று நோக்கும் பொழுது பூமிக்கு மகுடம் வைத்து அதில் விண்மீன்கள் இரவை பகலாக்கி கொண்டிருப்பதை பார்ப்பது போல நம் தாயாம் திருஅவையின் மகுடத்தில் பல விண்மீன்களெனும் புனிதர்கள் நம் தாயாம் திருஅவை இறைவனின் அடிச்சுவட்டின் வழிநடக்க பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் பலருக்கு தெரியும், இவர்களில் பலர் சிலருக்கு தெரியும். அவ்வாறு சிலருக்கு தெரிந்த இளைஞர்கள் மேல் அன்பு கொண்ட புனித லியோனார்ட் முரியால்டோவை பற்றி உங்களுடன் பகிர விழைகிறேன். நண்பர்களே, இளைஞர்களிடம் அன்பு வைத்தவர் என்றாலே உங்கள் மனதில் வந்து செல்பவர் புனித தோன் போஸ்கோ. ஆம் நண்பர்களே, இவர்கள் இருவருமே 19வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், ஒன்றாக பணிபுரிந்தவர்கள், நண்பர்கள். இருவேறு ஆன்மீக பாதைகளை வடிவமைத்து குழுமங்களை உருவாக்கியவர்கள். 1828 வருடம் அக்டோபர் 26 நாள் இத்தாலியிலுள்ள தூரின் நகரில் செல்வ செழிப்புடைய பெற்றோர்களுக்கு 9 குழந்தைகளில் 8வதாக பிறந்தவர். தமிழகத்தில் 8வது குழந்தை என்றாலே ராசி இல்லாத குழந்தை என்பர். மனிதரின் கணக்கு வேறு, இறைவனின் கணக்கு வேறு. நண்பர்களே, 1960 வருடம் மழலை பள்ளி ஆசிரியராக அடையாளம் காணப்பட்ட எரிக் எரிக்சன் தன் வாழ்வில் முள் போன்று குத்தி வந்த துயருக்கு அனஃப்ராய்டு விடை கண்டபின் உளவியல் கற்று இளைஞர்களின் அடிப்படையான நெருக்கடிகளுக்கு தீர்வு கண்டதைப் போல் நம் புனிதரும் அவருடைய தந்தையின் மறைவுக்கு பின் துறவியரால் நடத்தப்பட்டு வந்த உயர்தர உண்டு உறையும் பள்ளியில் அண்ணனோடு அனுப்பி வைக்கப்பட்டார். லியோனார்டின் தாயும் தந்தையும் செல்வத்தோடு இறை பக்தியையும் அணிந்திருந்தார்கள். எனவே குழந்தைகள் நன்கு படித்து இறைவனில் வாழ விரும்பினார்கள். தன்னுடைய 14வது வயதில் சக நண்பர்களின் புற தூண்டுதலால் இதுவரையும் பணிவோடும் பண்போடும் வளர்ந்து வந்தவர் சற்று தடுமாறும் நிலை ஏற்பட்டது. உடனே அதை சீரமைக்கவும் செய்தார். இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். பின்னாளில் இவருக்கு இளைஞர்கள் மேல் அதீத அன்பும் தந்தைக்குரிய கடமை உணர்வும் ஏற்பட்டதற்கு. நண்பர்களே, பொறியாளராக பணிபுரிய நினைத்தவர் இளைஞர்களை அன்பனும் பொறிக்குள் அடக்குபவராக மாறினார். பின்னாளில் 1851 ஆண்டு குருவானவரானபின் தோன்போஸ்கோவோடு இணைந்தும் தனித்தும் உண்டு உறையும் பள்ளிகளில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்துள்ளார். டோன்போஸ்கோ இவரை தன்னிடமே வைத்து கொள்ளவும் விரும்பினார். ஆனால் லியோனார்டோவிற்கு என தனி பாதை இறைவன் வழிவகுத்திருந்தார். கடவுள் அன்பு, கடவுளுக்காக மற்றவர்களை அன்பு செய்வது, அதாவது லவ் ஆஃப் காட், லவ் ஃபார் காட், இதுவே இவரை புனித வாழ்வு வாழத் தூண்டியது. இவர் தன்னை இறை பராமரிப்பின் சிறிய இல்லமாக கருதினார். லிட்டில் ஹவுஸ் ஆஃப் டிவைன் ப்ராவிடன்ஸ். இவ்வாறு கருதியதால்தான் சமுதாயத்தால் புறந்தள்ளியவர்கள், இளம் குற்றவாளிகள், புகைப்போக்கியை சுத்தம் செய்யும் சிறுவர்கள் என அனைவர் நலனுக்காகவும் உழைத்தார். தனது ஆன்மீகத்தை ஏற்று அவருடைய குழுமத்தில் பயணிக்கும் ஆண் பெண் துறவிகளும் இறை பராமரிப்பின் இல்லமாக திகழ பணித்தார். இறையுணர்வை மதிப்பது, இறையுணர்வை இளைஞர்கள் மனதில் பதிப்பது மட்டுமல்ல, இவர்களை சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் உகந்த உறுப்பினர்களாய் செதுக்கும் பணியையும் தொடர்ந்து இத்துறவிகள் செய்து வருகின்றனர். இறைவனின் அன்பு எல்லையற்றது. God's love is infinite. இந்த எல்லையற்ற அன்பை அனுபவிக்கும் நாம் ஏன் மற்றவர்களிடமும் பகிரக்கூடாது? நண்பர்களே, எல்லையற்ற அன்பு இருக்கும் இடத்தில் இரக்கம் இருக்கும். ஊதாரி மைந்தனின் தந்தையின் அன்பை போல் இரக்கம் இருக்கும் இடத்தில் பரிவும் பாசமும் மன்னிக்கும் பண்பும் இருக்கும். இவை அனைத்தும் நம் இறைவனிடமிருந்து நாம்
பெறுபவராக இருக்கும்போது இதை மற்றவர்களிடம் பகிர வேண்டும் என்பதையே இன்றைய புனிதர் நம்மிடம் கேட்கின்றார். அவர் தம் வாழ்வில் கடைபிடித்து வந்தார். நண்பர்களே, புனிதர்களிடம் எளிமை இயல்பாகவே ஏராளமாக இருக்கும். நம் புனிதரிடமும் இந்த எளிமை இருந்துள்ளது. தன் அண்ணன் இவரை விட பண்பாளர், பக்திமான். ஆனால் இறைவன் இவரை குருவாக தேர்ந்தெடுத்தார். எனவேதான் தன் தனையனை விட எல்லாவற்றிலும் சிறுமைப்பட்டவன் தான் என்பதனை உணர்த்துவதற்காகவே இறைவன் எத்தன் ஜேக்கப்பை தேர்வு செய்தார், எஸ்ஸாயுவை அல்ல என்று குறிப்பிட்டிருப்பார் தன்னுடைய எழுத்துக்களில். பெற்றோர்கள் முழுமை அடைந்தவர்கள் என்று யாருமே இருப்பதில்லை. பெற்றோர்கள் முழுமை அடைந்தவர்களாக இருப்பதில்லை பொதுவாக. இருப்பினும் தங்கள் குழந்தைகளை மகிழ்வாக, நிறைவாக வாழ வழி செய்வது போல் இளைஞர்களை வழிநடத்துபவர்கள் பாரபட்சமின்றி அவர்களை வழிநடத்த பணித்தார். அவரும் அவ்வாறே செய்து தந்தார். 1828 வருடம் முதல் 1900 வருடம் வரை இறைப்பணியில் ஈடுபட்டு வந்த அவர் மார்ச் 30 நாள் இவ்வுலகை விட்டு சென்றார். அவர் விட்டு சென்ற பணியை அவர் சபை துறவிகள் இன்றளவும் செய்து வருகின்றனர். 1963 வருடம் நவம்பர் 3 நாள் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இவரால் நிறுவப்பட்ட குழும துறவியரை காங்கிரிகேஷன் ஆஃப் செயின்ட் ஜோசப் என்றும், ஜோசஃபைட் ஃபாதர்ஸ் என்றும், துறவினிகளை சிஸ்டர்ஸ் ஆஃப் செயின்ட் முரியால்டோ என்றும் அழைக்கிறார்கள். அவர்களும் புனிதர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இறை என்பும் இறைவனுக்காக அன்பு செய்யும் இளம் உள்ளங்கள் இப்பணியை தொய்வில்லாமல் தொடர தேவைப்படுகிறார்கள். வருகிறீர்களா நண்பர்களே? உங்கள் அனைவருக்கும் இப்புனிதருடைய ஆசீர் நிரம்பி வழிய வேண்டி முடிக்கிறேன்.